இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. புலம்பல் 3:22-23. டுடேஸ் பைபிள் வேர்ஸ். Through the Lord's mercies we are not consumed, because His compassions fail not. They are new every morning. Great is your faithfulness. Lamentations chapter 3 verses 22 and 23. நீதியின் சூரியன் உங்கள் மேல் பிரகாசிக்கட்டும். அவருடைய ஒளி பிரகாசம் குணமாக்க வல்லது. அது எவ்வளவு பரிபூரண ஆவிக்குரிய சுகத்தை தருகிறது தெரியுமா? மிக சிறந்த நிலையில் இருப்பவர்கள் இன்னும் சிறப்பாக இருக்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை தொடர்ந்து வளரக்கூடியது. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்கிறது நீதிமொழிகள் 4:18. இஜி வைட் அம்மையார் எழுதின திஸ் டே வித் காட் என்ற பதிப்பிலிருந்து பக்கம் 92 வானத்திற்கு தன் சுடரொளியால் பொன்முலாம் பூசி ஜொலிக்க செய்யும் சூரியன் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஓர் அடையாளமாக இருக்கிறது. சூரியனின் வெளிச்சம் இருளின் நிழல்களை துரத்தி பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் தன் ஒளி கதிர்களை பிரகாசிப்பது போல, கிறிஸ்தவனும் தன்மேல் பிரகாசிக்கும் நீதியின் சூரியனுடைய ஒளியை பிரதிபலிப்பான் என்று சூரியனை பற்றி அம்மையார் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனோடு உறவு இறுகிக் கொண்டே இருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போக வேண்டும். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. நீங்களும் அவரை சந்திப்பதற்கு தொடர்ந்து செல்லுங்கள். இந்த காலை வேளையிலும் அவரை சந்திக்க புறப்படுங்கள். இதை அனுதின பழக்கமாக்குங்கள். இதுவே உங்கள் முதல் வேலையாக இருக்கட்டும். வழுவாதபடி உங்களை காக்க வல்லவர் ஒவ்வொரு பாவத்தையும் மேற்கொள்ள உங்களுக்கு வல்லமை தருவதாக வாக்களிக்கிறார். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மாறாதவை. ஆனால் நீங்கள் உங்களை முற்றிலும் அர்ப்பணித்தால் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் அவை நிறைவேறும். பாவத்தை உங்கள் சுய பலத்தால் மேற்கொள்ள முடியாது. தேவன் உங்களுக்கு வாக்களிக்கும் பலத்தால் அதை நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஏனெனில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. ஆமென்.